வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மழைக்காலம் ஆரம்பமாயிடுச்சு இல்லைங்களா இது வந்து பூச்சிகளுடைய இனப்பெருக்க காலம் நம்ம தோட்டத்துக்கு இந்த செடிகளை அதிகமாக சேதப்படுத்தக்கூடிய பூச்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுங்க அதில் ஒன்று தாங்க வெட்டுக்கிளி கிராஸ் ஹாப்பர் இது வந்து இந்த செடியுடைய இலைகள் துளிர்கள் முட்டுக்கள் பூக்களெல்லாம் அதிகமாக சாப்பிடும் இது தன்னுடைய உடல் எடையை விட ஒன்றரை மடங்கு அதிகமாக அந்த உணவை சாப்பிடுங்க இந்த இலைகள் துளிர்களெல்லாம் இது அதிகமாக சாப்பிட்றதுனால அந்த செடியில் பூக்களும் காய்களும் காய்க்காதுங்க காரணம் இந்த இலைகள் வந்து தனக்கான உணவை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை மூலம் சூரியனில் இருந்து உணவை தயாரிக்கும் அடுத்ததாக இலைகளில் இருக்கிற அந்த ஸ்டொமேட்டோஸ் இலை துளைகள் இருக்கு இல்லைங்களா அதில் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதாவது அது செடியானது சுவாசிக்கும் இந்த ரெண்டு வேலைக்குமே இலைகள் தேவையில்லைங்களா அப்போ அந்த இலைகளெல்லாம் இந்த பூச்சியானது சாப்பிடும்போது அது அந்த செடியினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் நீங்கள் எவ்வளோதான் உரம் போட்டாலும் பூக்களுமே காய்களுமே காய்க்காது ஸோ நம்ம இந்த பூச்சிகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் விவசாய நிலத்துலலாம் அவங்க வந்து இந்த மாலத்தியான்ற கெமிக்கல் பெஸ்டிசைடை தாங்க அவங்க ஸ்ப்ரே பண்ணுவாங்க நாம் நம்ம வீட்லேயே இருக்க பொருளை வச்சு இந்த வெட்டுக்கிலே எப்படி கட் கட்டுப்படுத்துறதுன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட மைதா மாவு அப்படின்னா கோதுமை மாவு ஏதாவது ஒன்று இருந்தால் போதாங்க இது அந்த செடிகள் மேலெல்லாம் தூவி விடுங்க அந்த இலைகள் மேலெல்லாம் தூவி விடும்போது அந்த இலைகளை சாப்பிடும்போது அந்த இலைகளை இருக்க அந்த மைதா வந்து அதோடைய வாயில் அப்படியே கம்மு மாதிரி அப்படியே ஒட்டிக்கும் அதனால் தொடர்ந்து அதுங்களால சாப்பிட முடியாமல் அந்த தோட்டத்தை விட்டு அதுங்க போயிடும் அடுத்ததாக இந்த போரிக் பவுடர்ன்னு சொல்லிட்டு கடைகள்லாம் விற்கிறாங்க அது இதோ இந்த மாதிரி தான் இருக்கும் இத வந்து மண்ணுல கொஞ்சம் தூவி விடுங்க செடிகள் மேலேயும் தூவலாம் காரணம் இந்த மண்ணுக்குள்ளதான் இந்த எல்லாம் முட்டை இட்டு வைக்கும் அந்த முட்டைகள் எல்லாம் இந்த போரிக் ஆசிட் வந்து அழிச்சிடும் இந்த போரிக் ஆசிடை நீங்க மண்ணுல தூவுறதுனால செடிக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாதுங்க அந்த முட்டைகள் எல்லாம் அழிச்சிடும் இலைகள் மேலயும் நீங்க போடுறதுனால அந்த வாசனைக்கு அந்த செடி அந்த பூச்சிகள் வந்து செடி கிட்ட வராது அடுத்ததாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சபையல் எண்ணெய் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண பழைய எண்ணெய் இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் நல்லா ஒரு இருந்து எட்டு பல்லு பூண்டை நல்லா நசுக்கிட்டு அந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும்ங்க அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு ஒரு நாள் அதை அப்படியே வச்சுருங்க மறுநாள் அதை நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலை வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் இந்த எண்ணெயை கலந்துட்டு ஒரு அஞ்சு ட்ராப் ஷாம்பூ டிஷ் டிஷ்வாஷ் ஏதாவது இருந்தால் அதை நல்லா கலந்துட்டு அந்த செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த பூண்டு வாசனைகளுக்கு இந்த வெட்டுக்கிளியோ கிட்ட செடிகள் கிட்டேயே வராது இந்த ஆயிலை வந்து நீங்கள் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த பூண்டும் எண்ணெயும் கொதிக்க வச்சோம் இல்லைங்களா இந்த பூண்டு எண்ணெய்க்கு வெட்டுக்கிளி மாத்திரம் இல்லைங்க அஸ்வினி பூச்சி இலை பேன் இந்த மாதிரி பூச்சிகளும் அந்த செடிகளை பாதிக்காது அடுத்ததாக ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க இதை நல்லா தோளோட நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கங்க ஒரு லிட்டர் தண்ணியில் இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு கொதிக்க வச்சுருங்க தண்ணியை அப்புறம் இதை நல்லா ஒரு நாள் அப்படியே ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மறுநாள் ஒன் இஸ்டு ஒன்னுன்ற ரேஷியோவில் தண்ணியை கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த வாசனைக்கு வெட்டி கிளிகள் அந்த செடிக்கிட்டேயே வராது அடுத்ததாக ஒன் லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் பத்து பல் பூண்டு நல்லா நசுக்கிட்டு போட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் அதுக்கப்புறமா ஒரு நாள் அப்படியே வச்சிருங்க ஏன்னா எதுக்கு அப்படியே ஒன் டே வைக்க சொல்கிறேன்னா அந்த பூண்டோட எசன்ஸ் முழுமையும் அந்த தண்ணியில் இறங்கணும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா வடிகட்டிவிட்டு ஒரு டீஸ்பூன் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற வினிகர் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு டீஸ்பூன் இந்த தண்ணியில் கலந்துட்டு டைரெக்டாக நீங்கள் செடிகள் மேல ஸ்ப்ரே பண்ணுங்க வெட்டுக்கிளிகள் அந்த செடிக்கிட்டே வராது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது அந்த ஸ்மெல்லுக்கு இந்த வெட்டுக்கிளிகளோ மற்ற செடிகளுக்கு தீமை செய்யக்கூடிய எந்த பூச்சிகளுமே தோட்டத்துக்கு வராது நான் இது வரைக்கும் சொன்னேன் இந்த குறிப்புகளில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே அந்த தோட்டத்தில் இருக்க அந்த இலைகளெல்லாம் சாப்பிட்ற அந்த வெட்டுக்கிளிகளெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வராமல் நம்ம கட்டுப்படுத்திடலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்